வெல்கம் பேக் கைஸ். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது வைல் லூப்பில் ஓகே கண்டினியூன் பிரேக்கோட பிஹேவியர் என்ன. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன செஷனில் ஃபார் லூப்பில் பார்த்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன், கீழே லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கேன் செக் டு தட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டுடேஸ் டாபிக். ஸோ நம்ம ஏற்கனவே கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டோட பேசிக் பிஹேவியர் என்னங்கிறத நம்ம ஃபார் லூப் பார்க்கும் போதே பார்த்துட்டோம். அதே கண்டிஷன்ஸ் தான் இந்த வைல் லூப்புக்கும். ஸோ ஜஸ்ட் அ ரீகேப். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கீழே கொடுத்துருக்க இந்த ப்ரோக்ராம் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ சாரி, இந்த ஸ்க்ரீனில் இதில் ப்ரோக்ராம் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் கோடில் ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன்ஸ் வில் மூவ் ஓவர் ஹியர். அதாச்சும் அந்த வைல் லூப்போட இனிஷியல் பார்ட்டுக்கு போயிடும், ஏதாச்சும் ரீ இனிஷியேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் கோடில் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஐக்கு ஐங்கிற ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டோம், ஜீரோங்கிற வேல்யூ. ஸோ இது தனியாக எடுத்து வச்சுருவோம், ஐ இஸ் ஜீரோன்னு. நெக்ஸ்ட்டு வைல் ஐ இஸ் லெஸ் தேன் 100, ஓகேவா, ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஐயோட வேல்யூ என்ன, 0 plus equal to 1 na, which is similar to I is equal to I plus 1. So, which is equal to I yoda value is equal to 0 plus 1, I yoda value vandhi inge 1. So, 1 modulus of 13 equal to 0 vandhi check pannu. Illa. So, illa ina, adh update just leave it. Okay, vandha condition vandhi failure ayirchu. Next, thirupi, in the while loop la, லூப்பாக ஆரம்பிச்சிடும். ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி இப்படி ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி இங்கே எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ, ஓகே, இப்போ இங்கே 13 வந்துச்சுன்னா 13 மாடியூல் ஆஃப் 13 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி வரும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ஸோ அப்படி ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூங்கிற இந்த ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஸோ இந்த கண்டினியூங்கிற கண்டிஷன் இங்கே பார்த்தோம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே என்ன இருந்தாலும், அதாச்சும் இந்த இஃப்ங்கிற இந்த கண்டிஷன் இந்த இன்டென்டேஷன்ல லெவலில் இதுக்கு கீழே என்ன இருந்தாலும் அதை பார்க்கவே பார்க்காது. இப்போ இது கீழே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், இல்லை இது கீழே வேறு ஏதாச்சும் ஒன்று எழுதுறேன்னா அது எதையுமே இது கன்சிடர் பண்ணிக்காது. இந்த கண்டினியூவை பார்த்தோன்னே டைரக்டாக இங்கே போயிடும். ஒரு வேல்யூ ஐயோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை வச்சு ப்ளஸ் 1 பண்ணிட்டு திருப்பி இந்த ப்ராசஸை லூப் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் லூப்பில் எப்படி பிஹேவ் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த வைல் லூப்லேயும் இந்த கண்டினியூவோட பிஹேவியர் சேம். ஓகேவா? ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் நம்ம கோட் எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைல் லூப்பில் எழுதணும் ஆஸ் கம்பேர்ட் டு ஃபார் லூப். ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம், இதோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு, ஸோ 13 டிவைசிபிள் பை 13 இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் 13 டிவைட் ஆகக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் அவுட் புட் இருக்குது. கடைசியாக 100 இஸ் நாட் டிவைசிபிள்னு வந்திருக்கு. ஸோ அது ஏன் ரீசன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ரீசனால தான், கீழே இந்த இடத்துல இருக்க கண்டிஷனும் சேர்ந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஏன்னா இந்த கண்டிஷன் அடிஷனலாக பிரிண்ட் ஆகும், ஏன்னா எல் ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ நம்மளுக்கு இதுவரையும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், இதுவரையும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ ஒரு ஸ்மால் சேஞ்ச் நம்ம கோடில் அடிக்க போகிறோம். என்ன அடிக்க போகிறோம்னா, இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 கொடுத்துருக்கேன்ல, இந்த லைனை நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிவிட்டு ஓகே இங்கே இப்போ இந்த கோடை நான் திருப்பி ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோடு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. ஓகேவா? ரீசன் என்னென்னா, நான் ஒரு இன்ஃபினைட் லூப்புக்குள்ளே போன மாதிரி இந்த கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபினைட் லூப் மாதிரி, ஆனால் எப்பயுமே இதோட வேல்யூ இன்க்ரீஸே ஆகாது, ஜீரோலே மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இந்த வைல்ட் லூப்பில் வரும். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இன்னொரு மெயினான விஷயம், இந்த கண்டிஷனோட
இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கான விஷயம் எப்படி பார்க்கலாம்னா, ரைட்டர்ஸ் ஐ ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நான் கீழே இந்த இஃப் கண்டிஷன்லாம் இப்போ எதுவுமே நான் போடல, எல்லாத்தையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணும், நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணும், அதுக்கப்புறமா இந்த வேல்யூவை திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணும். இதுதான் இங்கே கண்டிஷன். இப்போ இதை நான் திருப்பி ரன் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ வெறும் ஜீரோ மட்டும்தான், இது ஸ்டாப்பே ஆகாது. ஏன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமா நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூவை பார்த்த உடனே இந்த கண்டினியூட் பிஹேவியர் என்ன, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வைல்ட் லூப்போட ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ ஐயோ இஸ் லெஸ் தேன் 100 ஆன் பார்க்குறது, திருப்பி பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே ப்ராசஸில் இதோட எல்லா விஷயமும் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்படி போகிறதுனால தான் நம்மளுக்கு இப்போ இஷ்யூஸ் இங்கே வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணிட்டு முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே இந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூவை இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் லூப் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது. ஓகேவா? ஸோ வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல நம்மளோட சேஞ்சஸ் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம தப்பான ஒரு கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னா அது எப்பயுமே லூப் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கண்டினியூ கீழே நான் இன்க்ரிமெண்ட் பண்ணேன்னா அது எப்பயுமே லூப் ஆகிட்டே தான் இருக்கும், ஏன்னா கண்டிஷனே இன்க்ரீஸே ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டோட மெயின் யூசேஜ். இங்கே நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லெட் மீ டெலிட் திஸ். சாரி, இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே போட்டேனா, அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போட்டேனா, எனக்கு இஃப் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த கண்டிஷனில் எனக்கு அவுட்புட் தெரியும். பட் ஆனால் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இல்லாத ரீசனால எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ஒரே வேல்யூஸ் தான் இருக்குது, இந்த கண்டிஷனே ட்ரூ ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு சான்சஸ் எதுவும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கண்டிஷன் இங்கே எடுத்துட்டு, சாரி, இங்கே கமிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல i plus equal to 1 இந்த கண்டிஷனை போட்டுட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு லெட் மீ ரீரன். வாட்ஸ் தி இஷ்யூ ஹியர்? சாரி, 1. ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வேல்யூலாம் டிவைசபிள் நாட் டிவைசபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 91 இஸ் டிவைசபிள் பை 13, ஏன்னா இந்த கண்டிஷன்லாம் 91 வருது. மீது எல்லாமே எல்ஸ் கண்டிஷனோட அவுட்புட்டும் சேர்த்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதே இந்த இஃப் கண்டி இஃப் லூப் விட்டு வெளியே கொடுத்துட்டோம்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது கண்டினியூ. இப்போ இதே இதை நம்ம பிரேக்கில் பார்ப்போம். இதே ப்ரோக்ராம் கண்டினியூவில் அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ டேக் இன் திஸ் வே. இப்போ பார்த்தோம்னா எந்தெந்த வேல்யூலாம் டிவைசபிள் பை 13 இருக்கோ, 13 வழியாக இதெல்லாம் டிவைசபிள் ஆகுமோ அந்த வேல்யூஸ்லாம் இங்கே இருந்து கடைசியாக நம்மளோட கண்டிஷன் படி ஐயோட வேல்யூ இங்கே முடியுதோ அது நம்பர் இஸ் நாட் டிவைசபிள் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ அதோட நம்மளுக்கு இங்கே ஸ்டாப் ஆகிருக்கு கண்டினியூவில். இப்போ நான் பிரேக் கண்டிஷனை போட்டேன்னா பிரேக்கோட ப்ராசஸ்ஸே இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை ரீச் ஆச்சுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆயிரும், இந்த லூப்பை விட்டே வெளியே போயிடும். ஸோ இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட பேசிக்கான பிஹேவியர். இதை பற்றி தான் நம்ம ஃபார் லூப் பார்க்கும் போது பார்த்தோம். ஃபார் லூப்பில் பிரேக்கோட கண்டிஷனை பார்க்கும்போது நம்ம பார்த்தது. ஸோ இஃப் யூ ஹேவன் லுக் டு தட், ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிரேக்கை போட்டுட்டு இப்போ இதே கண்டிஷனை இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் வரும், இது எதுவும் வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டினியூவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனோன்னு உள்ளுக்குள்ள வந்துடும், கண்டினியூ ஆயிரும். கண்டினியூ ஆனால் என்ன ஆகுதுன்னா திருப்பி நம்மளோட லூப்போட ஸ்டார்டிங் ஸ்டெப்புக்கு போயிடும்.
ஸோ கண்டினியூ கொடுக்கும்போது நம்ம லூப்போட ஸ்டார்டிங் ஸ்டெப்புக்கு போயிடும். திருப்பி நம்மளுக்கு வந்து எல்லா கண்டிஷன்ஸையும் அந்த ஃபுல்ஃபில் ஆற வரையும் நம்மளுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தரை மட்டும் தான் செக் பண்ணும். தட் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ இந்த இடத்துல 13 அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகி பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த லூப்போட வெளியே வந்துடும், தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் கண்டினியூக்கும் பிரேக்குக்குள்ள இருக்க விஷயம். கண்டினியூங்கிறது அந்த கண்டிஷனை ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த இன்டென்டேஷன் அந்த பிளாக்குக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கோர்ஸை பார்க்காம ரீஇனிஷியேட் ஆகி அந்த லூப்போட ஸ்டார்டிங்க்கு போயிடும், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் பிரேக்குங்கிறது அந்த கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த பிரேக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரீச் பண்ணோன்னே எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ அதுதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஃபார் லூப்லேயும் வைல் லூப்லேயும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இதோட கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம், பட் வைல் லூப்போட கண்டிஷனுங்கிறது கண்டினியூஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிஹேவியர் இருக்கும். ஃபாருங்கிறது ஒரு சர்டின் அமௌண்ட் ஆஃப் டைம், சர்டின் இட்டரேஷன்ஸ் வரையும் நம்மளோட கோடை பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரேக் அண்ட் கண்டினியூட ப்ராசஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதில் ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் ஆர் குவெரிஸ் இருந்தால் ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட்.